கொரோனா தொற்று பரவலால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கோவை அருகே சின்னாம்பதி பழங்குடியினர் கிராமத்தில் ஆன்லைன் கல்வி பயில முடியாத சூழ்நிலையில் உள்ள சிறுவர்களுக்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண் சந்தியா பாடம் நடத்தி வருகிறார். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சின்னாம்பதி கிராமத்தின் முதல் பட்டதாரி பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார் சந்தியா. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சந்தியா ஊரடங்கு காரணமாக வீட்டில் உள்ளார். ஊரடங்கு விடுமுறையை தன் கிராம குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக மாற்றியுள்ளார் சந்தியா. நான் வந்து பிகாம் சிஏ படிச்சிருக்கேன் சார். இங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல நடத்தி நான் கவனிக்க முடியாது சார். நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால வந்து ரொம்ப ப்ராப்ளம். இங்க வந்து ஒரு 55 வீடு இருக்கும் சார். 30 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸ்கூல் இல்லாத காரணத்தினால வந்து மக்கள் குழந்தைகள்லாம் படிக்க முடியாம இருக்கு சார். ஆன்லைன் கிளாஸ் படிக்க இருக்குல்ல, அதனால வந்து நான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள சின்னாம்பதி பழங்குடி கிராமத்துக்கு அருகே உள்ள அரசு உண்டி உறைவிட பள்ளியில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 35 குழந்தைகள் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். மலைப்பகுதி என்பதால் நெட்ஒர்க் பிரச்சினையால் அவர்களால் ஆன்லைன் வகுப்புகளில் சேர முடியாத நிலையில் சந்தியாவின் முயற்சி தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். ஸ்கூல் போயிட்டு இருந்தாக்குள்ள கொரோனா வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரீயா தான் விளையாண்டு இருந்தோம். அதுக்குள்ள சந்தியாக்கா எங்களுக்கு படிப்பு எல்லாம் சொல்லித்தருது. ஏபிசிடி அப்புறம் 1, 2, 3 எல்லாம் சொல்லித்தருது. நாங்கள் நல்லா அந்த அக்கா எல்லாம் சொல்றதுனா நாங்களும் சொல்றோம். தான் கற்ற கல்வி தன் கிராம மக்கள் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் சந்தியாவின் முயற்சி பாராட்டுகளுக்கு மட்டுமல்ல போற்றுதலுக்கும் உரியது.